பேராம் அல்லாஹ் என்று தொடங்கப்படுகிற அந்த சொல், அவர் பெயரால் நடைபெறுகிற அத்தனை சம்பவங்கள், அல்லாஹ் என்பது தொடக்கமாக இருப்பதால் அதை இறைவன் என்று கொள்ளலாமா? வரலாற்று ரீதியாக பெண்களே முதன்மைப்படுத்தப்பட்ட சமுதாய அமைப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது, அவ்வாறு இஸ்லாமில் இருக்கிறதா என்பதற்கு. இஸ்லாம் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. பெண்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு சமுதாயம் வந்து முன்னேற முடியாது, அவங்களையும் ஒழுங்கா நடத்தினாதான் முன்னேற முடியும். அப்ப இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இஸ்லாத்துல இருக்குது என்பத உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய உரிமைன்னு சிலது இருக்குது, அது வந்து உங்களுக்கு தெரிகிறது கிடையாது. வெளியில உள்ள சில தோற்றங்கள் உங்களுக்கு தெரியும், அதை வைத்துக் கொண்டு உரிமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மார்க்கத்திலையும் கொடுக்காத அளவுக்கு பெண்களுக்கு அதிகப்படியான உரிமைகளை 1400 வருஷத்துக்கு முந்தையே கொடுக்கப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முந்தைய உள்ளவங்க, அந்த காலத்துல எல்லாம் பெண்களை வந்து ஒரு உயிராகவே மதிக்கல, பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதான்னு பட்டிமன்றம் நடத்தினாங்க. அந்த காலத்துல எல்லாம் பெண்களை வந்து மனுஷ இனத்துல சேர்க்கிறதா வேணாமா, அவங்களை ஒரு பொருள் ஆடு மாடு மாதிரி நடத்துவதா அல்லது பகுத்தறி உள்ளவர்களா நடத்துவதா என்று சொல்லி பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கணவன் இறந்து விட்டால் அவனை அடக்கம், அவனை எரிக்கக்கூடிய சிதையில தள்ளி அந்த பெண்ணையும் உடன்கட்டை என்று கொலை செய்து கொண்டிருந்த ஒரு காலத்தில், பெண்களுக்கு விதவைக்கு கல்யாணம் பண்ணவே கூடாது என்று சொன்ன காலத்தில், விதவைகள் வந்து அலங்காரம் செய்யக்கூடாது, முட்டை அடித்துக் கொள்ளணும், கூழாங்கல்ல படுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களை வந்து ஓரம் கட்டி வைத்திருந்த ஒரு காலத்துல, பெண்கள் தங்கள் பேர்ல எந்த விதமான சொத்தையும் வைத்திருக்க கூடாது, ஒன்னு புருஷனை சார்ந்திருக்கணும் இல்லாட்டி பெற்றோரை சார்ந்திருக்கணும் என்றெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுவதும் பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படாத காலத்துல கல்யாணம் கூட எப்படி நடந்தப்படுச்சுன்னு சொன்னா, ஒரு மாலையை கொண்டு வந்து எவன் தலை ஏதாவது போட்டுருச்சுன்னு சொன்னா, யானை போட்டுருச்சுன்னா அவனை புருஷனை ஏத்துக்கிறதுங்கிற அளவுக்கு எப்படி இருந்துச்சு நிலைமை. ஒரு பெண்ணுக்கு புருஷனை தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டா, ஒரு மிருகத்து கையில மாலையை கொடுத்துருவாங்க, அது போய் எந்த கழுத கையிலயாவது போடுமா, அவன் தான் உனக்கு புருஷன் சொல்ற அளவுக்கு எல்லாம் அது ஒரு பெரிய, அது ஒரு மனம் செய்யக்கூடிய ஒரு விதமாக, அல்லது பெண்களை கவர்ந்து சென்று தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணக்கூடிய விதமாக எல்லாம் உலகத்துல பெண்களுக்கு இந்த உணர்வுகளோ ஆசையோ இல்ல என்று இருந்த காலத்தில் இஸ்லாம் என்னென்ன உரிமை எல்லாம் கொடுத்திருக்குன்னு பாருங்க. பெண்களுக்கு முதல்ல வந்து வாழ்கிற உரிமை, வாழ்ற உரிமை எக்காலத்தும் பறிக்க கூடாது, அது இருந்துச்சு அந்த காலத்துல. உடன்கட்டை என்ற பெயர்ல வாழ உரிமை இல்ல, உனக்கு புருஷன் இருந்தாதான் நீ வாழனு, இல்லன்னா வாழவே கூடாது என்று சொன்ன நேரத்துல, யாரு பெண்களை உயிரோடு கொள்ளுகிறார்களோ அவர்கள் மறுமையில இறைவன் விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி முத முதல்ல பெண்களுடைய உயிரை காப்பாற்றுகிற உரிமையை இஸ்லாம் கொடுக்கிறது. அடுத்து வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை, இப்பதான் கருணாநிதி சட்டம் கொண்டு வந்தார் போன தடவை முதலமைச்சராக இருக்கும்பொழுது, அது வரைக்கும் இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை வந்து பிற சமுதாய மக்களுக்கு கிடையாது. ஆனா இஸ்லாத்துல வந்து 1400 வருஷத்துக்கு முறை பெண்கள் சொத்தை பத்தி பேச இயலுமா? அந்த காலத்துல பெண் உரிமை, இப்ப இப்ப யார் வேணாலும் பெண்களுக்கு சொத்தை பத்தி இன்னைக்கு பேசலாம், 1400 வருஷத்துக்கு பேசினா கொண்டா போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து தகப்ப சொத்துல மகளுக்கு பங்கு இருக்கிறது, புருஷன் சொத்துல கொண்டாட்டிக்கு பங்கு இருக்கிறது, புள்ள சொத்துல தாய்க்கு பங்கு இருக்கிறது, அண்ணன் சொத்துல தங்கச்சிக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி பெண்களுடைய அனைத்து மட்டங்களிலும் அவர்கள் வந்து தங்களுடைய வாரிசுகள்கிட்ட இருந்து என்ன செய்யறாங்க, சொத்துக்களை பெற முடியும் என்று அதற்கென்ற ரூல் போட்டு, சும்மா கூட்டாம்புகளை இல்ல, இன்னென்ன சதவிகிதப்படி உனக்கு பங்கு உண்டு என்று சொல்லி 1400 வருஷத்துக்கு முந்தைய பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது. இன்னைக்கு சொல்ல போனால் வேற மார்க்கங்கள்ல உள்ள பெண்கள் பேர்ல சொத்தே இருக்காது, இங்க உள்ள பெண்களை பார்த்து அவ்வளவு பேர் பேர்ல வீடுவாசல் இருக்கும், சொத்து இருக்கும் எங்க சமுதாயம், இது வெளியில தெரியாது. வெளியில அவங்க போட்டு இந்த டிரெஸ் அந்த புர்கா மட்டும் தான் வெளியே தெரியுமே தவிர, அது ஏதோ உரிமையை பறிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுமே தவிர, உள்ளுக்குள்ள இந்த உரிமை இருப்பது என்ன யாருக்குமே தெரியாது. சொத்துக்களுக்கு உரிமையாளர்களாக பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறது வந்து இந்த சமுதாயத்துல 14 நூற்றாண்டுகளாக, நேத்து முந்த நாள் இல்ல, 14 நூற்றாண்டுகளாக சொத்துரிமை பெற்றவர்களாக இந்த மக்கள், அது ஒரு உரிமை. மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை, அப்பம் பாட்டம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்கூடிய சமுதாயத்துல தகப்பன் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சம்மதம் இல்லாமல் பண்ணா ரத்து செய்யணும் என்கிற அளவுக்கு எங்க சமுதாயத்துல, நீங்க சபையில வந்து பெண்ணை அலங்கரிச்சு உட்கார வைக்கலன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அந்த பெண்ணுடைய சம்மதம் கேட்கறது, அவங்க அந்த மாப்பிள்ள போட்டாவை காட்டுறது, ஒத்துக்கலன்னா நாங்க அதை மறுத்துவது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்று சொன்னால் அவளுக்கு அந்த மாதிரி மனவாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை கூட அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புருஷன் இறந்து போயிட்டான்,
இன்னொரு கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் இதெல்லாம் உரிமை. அந்த உரிமை பெண்களுக்கு இருக்கான முத முதல்ல இங்கே இஸ்லாத்துல கொடுக்கப்படுது. விதவா விவாகத்தை வந்து வெள்ளக்காரங்காலத்துல வந்து நம்ம நாட்டில் உண்டாக்குனான்னு சொல்லுவீங்க. வெள்ளக்காரன் 200 வருஷம் தானே வந்தான், இஸ்லாம் வந்து 1400 வருஷம் ஆச்சே. 1400 வருஷத்துக்கு முன்னாடி விதவைகளுக்கு மறுவாழ்க்கை உண்டு சொல்லி அந்த உரிமையை புருஷனை இழந்து அதோட எல்லாம் இழந்துடல, வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமாயிரு. சரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கல, பொண்டாட்டிக்கு புருஷன் பிடிக்காம போலாம்ல, அப்ப வந்து கல்லானாலும் கணவன் புள்ளானாலும் புருஷன் சொல்லாம குடி கேட்டு ரத்து பண்ணிட்டு போ. அவ்வளவு எளிமையாக ரத்து செய்து இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை, இதெல்லாம் உரிமை தானே. இந்த இதான உரிமை என்பது. அதை விட கல்வி கற்கிற உரிமை, படிக்கிற உரிமை இஸ்லாத்துல எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு டெபினேஷன் குர்ஆன் கொடுக்கிறது. யாமுருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை எடுத்து ஓத வேண்டும், தீய காரியங்களை தடுக்க வேண்டும், பிரச்சாரம் பண்ணு சொல்லுது. ஆண்கள் எப்படி நல்லது கெட்டதை எடுத்து பிரச்சாரம் பண்ணணுமோ அதே மாதிரி பெண்களும் ஆண்கள்கிட்ட காணப்படக்கூடிய நல்லது கெட்டதை எடுத்து பிரச்சாரம் செய்யணும். பிரச்சாரம் செய்யணும்னா படிக்கணும், பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ண முடியும். அப்ப எங்க மார்க்கத்தில் வந்து படிக்கிற உரிமையை ரெண்டு பேரும் கொடுத்திருக்கிறது. கல்வியை தேடிக்கொள்வது கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக எங்களுடைய மார்க்கம் இருக்குது. அதனால பெண்களுக்கு ஒரு கொடுமையுமே கிடையாதுங்க. என்ன கொடுமை என்று சொல்லக்கூடிய விஷயம் எங்க வருதுன்னு கேட்டா, அவர்கள் அணிந்திருக்க அந்த டிரெஸ் இருக்குல்ல, புர்கான் ஒரு வகையான டிரெஸ் அணிகிறாங்க. இந்த ஊழல் விஷயம் உங்களுக்கு தெரியாதுல, அவங்களை சொத்து வச்சுக்கிற விஷயம், நாங்க எப்படி கல்யாணம் பண்றோங்கிற விஷயம், அவங்களோட விதவைகள்லாம் எங்க சமுதாயம் தேங்கி கிடக்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எது தெரியும், மற்ற சமுதாய மக்களுக்கு இந்த தோற்றம் மட்டும் தெரியுதா, என்ன இப்படி நம்மள சுதந்திரமா விட்டுருக்கோம், பொம்பளையில இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு, இது ஒண்ணுதான் உங்களுக்கு வெளிப்படையா தெரிகிறது. உண்மையில பாக்க போனீங்கன்னா இதை பத்தி இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது, பெண்களையே பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆணை போன்றவர்கள் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் ரீதியாக வித்தியாசம் இருக்கிறது. ஆம்புளையத்தை ஈர்க்கிற தன்மை கிடையாது, பெண்ணிடத்துல ஈர்க்கிற தன்மை இருக்கிறது. இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதனாலதான் என்ன பண்றாங்க, ஒரு குடும்பத்துல எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒருத்தருக்கு ஆம்பளை புள்ள ஒண்ணு பொம்பளை புள்ள ஒண்ணு இருக்கும் வச்சுக்கிருவோம், ரெண்டு பேருக்கும் ஒரு 20 வயசு ஆயிடுச்சு, ஆம்பளைக்கு ஒரு 25 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 20 வயசு, வீட்டுல இருக்கிறாங்க, தாப்பனோட தாயோட இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஆம்பளை என்ன செய்வான், வீட்டுக்குள்ள சட்டையும் இல்லாம பனியனும் கூட இல்லாம சும்மா அன்றாயிரம் மட்டும் கட்டிக்கிட்டு, அதுல லுங்கியை மட்டும் கட்டிக்கிட்டு வீட்டுல உட்காந்துருப்பான். அதே மாதிரி அந்த பொம்பளை பிள்ளை உட்கார விடுவோமா, தாய்க்கு முன்னாடி உட்கார விடுவோமா, தகப்பனுக்கு முன்னாடி உட்கார விடுவோமா, பெத்த அப்பனுக்கு முன்னாடி கூட ஒரு பெண்ணை அப்படி உட்கார விடுவோமா, விட மாட்டேங்கிறோம். நம்மளே விளங்குறோம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இருக்குது. உடற்கூறுல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன இருக்கு, வேறுபாடு இருக்கிறதுன்னு நம்மளே என்ன செய்யறோம், விளங்கி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அந்த வேறுபாடு எவ்வளவு சண்டை, எல்லாரும் வேறுபடுத்தவும் செய்யறீங்க. ஆம்பளைக்கு அனுமதிக்கிற அதே உடையை பெண்களுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டீர்கள். ஆம்பளை குறைஞ்சபட்சம் ஒரு மூட்டை தூக்கம் என்ன உடை அணிகிறானோ அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படி அணிவாளா, ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு கொத்தனார் நிப்பாரு, அவர் வந்து கோமானத்தை மட்டும் கட்டி நிப்பாரு, மேல ஒண்ணுமே இருக்காது, அவனுடைய பொண்டாட்டி சித்தால் வேலைக்கு போற பொம்பளை எல்லாத்தையும் மறைச்சி நிக்கணும். ஏன் அவ்வளவு அந்த மாதிரி கோமானத்துல நிக்க வேண்டியதானே, அது இப்படி பொம்பளை வேற ஆம்பளை வேறன்னு நம்ம மனசாட்சி சொல்லுதா இல்லையா. அது மாதிரி களை எடுக்கிற வேலை, நாத்து நடுற வேலை, அதுல எல்லாம் ஈடுபட்டு என்ன செய்வாங்க, பொம்பளைக்கு ஆம்பளைக்கு ஒரே சமமான அளவுக்கு ட்ரெஸ் போடுறாங்களா, போட மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலாக மறைக்கணும். இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம். முற்போக்காளர்கள் பிற்போக்காளர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், மதவாதிகள் மதத்துக்கு வெளியே உள்ளவர்கள், முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று எல்லாருமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம அளவில் இல்ல ட்ரெஸ், வித்தியாசம் இருக்கிறது என்பது எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். பெண் உரிமை இயக்கங்களோட என்ன பண்ணாங்க தெரியுமா, பொம்பளையில வந்து இந்த ஜட்டியோட போட்டு டூ பீஸோட போட்டு போஸ்டர் விட்டுவாங்களா, அதுக்கு தார் பூசினாங்க. ஏன், அது உரிமை இல்ல, அதெல்லாம் மேட்டர் அவங்களுக்கு வழங்கி வச்சிருக்காங்க. பொம்பளை இப்படி இருக்க கூடாது, யார் வழங்குறா, பெண் உரிமைக்கு போராடக்கூடிய இயக்கங்கள் கூட அது என்ன டூ பீஸ்ல பொம்பளைய காட்டுறீங்கன்னு சொல்லி தார் பூசினாங்களா இல்லையா, மகளிர் அணி எல்லாம் சேர்ந்து போராடினாங்க. அப்ப நம்ம என்ன வழங்குறோம், ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலா மறைக்கணும். இதுல எல்லாரும் உடன்படுறோம், யாரும் சம உரிமை கொடுக்கவே இல்லை, வித்தியாசமான உரிமையை தான் கொடுத்துருக்கோம். அந்த அளவு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முகம் வெளியே தெரியறது அவசியம், கை தெரியறது அவசியம், மத்தது ஏன் தெரியணும், அங்கதான ஒரு ஆண் வந்து ஈர்க்கப்படுறான், அதனால ஒரு ஆணுடைய சபலம் ஏற்படுகிறது. அதனால முகம் கையை தவிர இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிறோங்க, ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறோங்க, எங்க மார்க்கம் சொல்லல. இதெல்லாம் இந்த காலத்துல கண்டுபிடிச்ச புதிய புதிய ஃபேஷன்கள் இதெல்லாம், ஆனா எங்க மார்க்கத்துல எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கிறோங்க, ஆனால் முகம் தெரியலாம் கை தெரியலாம், மற்றது வெளியே தெரிய வேண்டிய அவசியம் என்ன. ஒரு பொம்பளைக்கு வந்து மற்ற பகுதிகள் வெளியே தெரிய வேண்டிய தேவை என்ன, அவ்வளவு வேணாம். இப்ப நம்ம உட்கார்ந்திருக்காரு, அவருக்கு முகமும் கையும் தான் தெரியுது, புல் ஹேண்ட் போட்டிருக்காரு, அவர் முன்னேறலையா, அவர் இந்த மாதிரி இருப்பது வந்து முன்னேற்றது தடையா, இந்த ஐயா உட்கார்ந்து இருக்காரு, முகமும் கையும் தான் தெரியுது,
ஒரு ஆம்பளை ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்ட எல்லாரும் எடுத்துக்கிறங்க, முழுக்கை சட்டை போட்ட எல்லாரையும் பாக்குறோம், இவ்வளவுதான் தெரிகிறது, மூஞ்சி தெரிகிறது. இந்த ரெண்டும் தெரிகிற வகையில் அவருக்கு படிக்க முடியலையா, வேலைக்கு போக முடியலையா, முன்னேற முடியலையா, இதுதான் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தா நம்மளுக்கு எல்லாம் தடையா இருந்திருக்கணுமே. மன்மோகன் சிங் அதுக்கு மேல தலப்பை வர சேர்த்து கட்டிக்கிட்டாரு, அவருக்கு பாதி மூஞ்சிதான் தெரியுது. பிரதமர் ஆக முடியலையா, கையை பாதி மூஞ்சியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பிரதமர் ஆக முடியும் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆடைகளை குறைக்கிறது முன்னேற்றத்துக்கு வந்து அறிகுறி நம்ம நினைக்கிறோம். எப்படி இது, இது ஒரு அறிவுபூர்வமான விஷயமா? அப்ப நம்ம என்ன விளங்கணும், முழு அதாவது யாரு வந்து அதிகமா மூடிக்கொள்ளணுமோ அவர்கள் அதிகமா மூட மாட்டேங்கிறாங்க, யாரு கம்மியா மூடனா போதுமோ அவங்க அதிகமா மூடிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. உள்ட தலைகீழ நிலைமை போயிட்டு இருக்கு, நீங்க இதெல்லாம் மறைக்க தேவை கிடையாது. ஆனா இவங்க பெண்கள் என்ன பண்றாங்க, வருத்தப்படுகிற கூட நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன், பெண்கள் என்ன செய்யறீங்க, இடையில டிரெஸ் போடும் போது இடையில இந்த இடைவெளி விட அவசியம் என்ன, சட்டை போடும் போது ஒரு ஜானுக்கு ஜாக்கெட் வச்சு இங்க ஒரு ஜானுக்கு இடைவெளி விடுறீங்களே, இந்த இடைவெளியின் மூலம் நீங்க சொல்ல வர்ற செய்தி என்ன, இந்த இடைவெளி ஆணுக்கு தெரிய வேண்டிய அவசியமா, அல்ல உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமா, இது தெரியறதுனால என்ன ஏற்படுது, இதுலதான் ஒருத்தனுடைய பார்வை போகுது. ஒவ்வொரு ஆம்பளுடைய பார்வையும் இந்த இடைவெளியில போகுதா இல்லையா, சினிமாவோட குளோஸ் அப் எடுத்து காட்டுறான், ஆம்பளை போட்டு காட்டுறானா இல்லையா, அந்த அளவுக்கு அதை தூக்கி காட்டுற காரணமே என்ன, அந்த அந்த இடம் வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கு, ஒரு ஆம்பளை ஈர்க்கக்கூடியதா இருக்குது. அவங்களுக்கும் தெரியுது, பொம்பளை இருக்கு தெரியுது, செய்யறது ஒரு ஆம்பளை கோத்திக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்க. அதை எப்ப வச்சுக்க வேண்டியதானது, ஒருத்தன் வரும்போது மட்டும் இப்படி இப்படி செய்யாம தெரியாம பாப்பானா இல்லையா, அவங்களுக்கு அது உணர்றாங்க. என்ன உணர்றாங்க, ஒரு மாதிரி பாக்குறான், கண்ணு எங்கே போகுது விளங்குறீங்களா இல்லையா. அப்ப ஒருத்தனுடைய ஆம்பளுடைய கண்ணு எங்க போகுதுன்னு தெரியுது, அதைத்தான் நான் பிரத்யேகமா காட்ட வேண்டாம். என்ன என்ன இது, இது ஒரு ஒழுக்கத்துல தன்மையா, இது விளங்காம அப்பம் பாட்டம் சொன்னா ஆத்தா அம்மா சொன்னா நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க வேணும்னு கெட்ட எண்ணத்துல செய்யறது இல்ல, யாரோ ஒருத்தங்க ஏற்படுத்தி வச்சுட்டாங்க அப்படி போவேன்னு செய்யறீங்க. அப்ப இந்த இடைவெளியில ஆம்பளை யாராவது இடைவெளி விடுறானா, சரி போடுற சட்டை தான் போடுறீங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு வேற கடை கூட இல்ல, முழுமுதும் தெரியுது. ரெண்டு பின்னாடி பாத்தீங்கன்னா முக்காவாசி பெண்களுக்கு ரெண்டு வேற கடை தாங்க, இவ்வளவுதான் இருக்குது. கொஞ்சம் அகலமா போட்டாங்கன்னு வைங்களேன், ஜன்னல் வச்சிருவாங்க, கொஞ்சம் முதுகுல கொஞ்சம் அகலமா இருந்துச்சுன்னா அது ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வர வச்சிருக்கிறது. இப்ப நான் என்ன கேக்குறேன், இதுல என்ன, இது இதுதான் உரிமையா, இது வந்து பெண்களுக்கு நல்லதா? ஈவுட்டிசியும் காரணம் என்ன, இந்த மாதிரி ஒரு ஒரு திரட்சியாக உறுப்பை காட்டுற காரணத்தினால ஆம்பளை கிண்டல் பண்றான், ஆம்பளை ஒரு மாதிரி ஏதாவது பண்றான், தனியா கூட்டமா இருக்கும்போது கேலி பண்ணி விட்டுருவான், தனியா இருக்கும் எனக்கா பண்ணி விட்டுருவான். இதான் கூட்டமா இருந்தா உனக்கு செய்ய இயலாது, கேலிதான் பண்ணுவான். தனியா ஒரு பொம்பளை தனியா ஒரு ஆம்பளை இந்த மாதிரி மாட்டினா என்னவாயிரு, வேற மாதிரி கசமசா நடந்து போயிடும், நடந்து விட விடமாட்டான். இவ போய் காட்டி கொடுத்தவன காத்து எடுத்து போயிடறான், ஏன் இவ போய் நாளைக்கு சொல்லி கொடுத்தா தண்டிக்கப்படுவோமே அப்படின்னு சொல்லி கற்பழிச்சு விட்டு பொம்பளைய கழுத்தெடுத்து போட்டு போயிடறான். அதுக்கு எது காரணம், முக்காவாசி டிரெஸ் காரணம். சில பேர் காமுகர்ல தாண்டி இருப்பான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் சீரமா இருப்பான், அது அது குறைவா இருக்கும். அதிகமான காரணம் என்ன, அப்ப நம்ம என்ன பண்றோம், அவ்வளவு வேணாங்க. ஒரு விளையாட்டு நடக்குதுங்க, நீங்க இந்த டென்னிஸ் விளையாட்டு பாத்திருக்கீங்கல, இந்த டென்னிஸ் விளையாடும் போது ஆம்பளை எவ்வளவு டிரெஸ் போடுறான்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு போடுறான், அரை முழங்கால் அளவுக்கு போடுறான், பொம்பளை அளவுக்கு போடுற அதே விளையாட்டு, ஒரே விளையாட்டு. ஆம்பளைக்கு போடும் போது முழங்கால் அளவுக்கு டிரெஸ் இருக்கிறது, பொம்பளைக்கு போடும் போது அவ குதிச்சா சட்டி தெரியுது, இவ்வளவு இருக்குங்க. இந்த சானியா மிர்சாவில இருந்து ஒவ்வொரு பொம்பளை டிரெஸ்ஸையும் பாருங்க, அட ஒரு விளையாட்டு தானே, ரெண்டு பேர் விளையாடுறாங்கல்ல, அவனுக்கு போற டிரெஸ் இவனுக்கு போடாம என்ன பண்ற, வேணும்ட வேணும்ட எதுக்கு, அப்பதான் ரசிகர்கள் ஈர்க்கப்படுவாங்களாம். அவன் பந்தயா பாக்குறான், அதுக்காக அவனை ஈர்க்கப்படுவதற்காக என்ன செய்யறது, அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் டிரெஸ் மாத்துறாங்க. இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா, பள்ளிக்கூடங்கள்ல எடுத்துக்கிறங்க, யூனிஃபார்ம் கொடுக்கறாங்க ஆம்பளைக்கு ஃபுல் பேண்டாம், பொம்பளைக்கு வந்து மினி கவுனுங்கிறான். அறிவு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாப்பா, பொம்பளைக்கு மினி கவுனு போட்டா இவன் ஏன் ஃபெயில் ஆகுறான், பொம்பளை நிறைய மார்க் எடுக்கிற விஷயம் இங்கதான் இருக்குது. இவன் தொடைய பார்த்துட்டு இருக்கிறான், இவன் வந்து பாடத்தை பார்க்காம ஆம்பளைக்கு அறிவு கம்மி நினைக்கிறீங்களா, விஞ்ஞானிகள் ஆம்பளைலாம் இருக்கிறான், விஞ்ஞானிகள் பூராவுமே ஆண்கள் தான் உலகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடித்தார்கள், அறிவுல ஆம்பளை கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. என்ன மேட்ரு, இவன் சபலத்துல விட்டுருவான். அப்ப இதுல போய் கவனம் செலுத்தி தான் ஆண்கள் கீழே போயிட்டு இருக்கான் மார்க்ல, பொம்பளை நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அப்ப நாங்களும் படிக்கணுமா இல்லையா, எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் மறைச்சிக்கிட்டா என்னன்னு கேக்குறோம். எங்களையும் தடுமாற வைக்கிறீங்க, எங்களுக்கு சபலப்பட வைக்கிறீங்க, நாங்க நல்லவனா இருக்க போனாலும் எங்களுக்கு கெட்டவனா மாத்த பாக்குறீங்க, நீங்க மட்டும் தீர்மானிக்கல டிரெஸ் பொம்பளை டிரெஸ் என்னன்றத எங்களையும் கொஞ்சம் கவனிச்சு தீர்மானிக்கணும், எங்களையும் கெடுக்காம இருக்கணும், எங்களையும் பாதிக்காம இருக்கணும். இந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி டிரெஸ் போடணும் பாதிக்காது. இப்படி படிச்சு இப்படி போடுறதுனால படிக்கிறதுக்கோ வேலைக்கு போவதற்கோ எந்த விதமான உலக காரியங்கள் செய்வதற்கு தடை இல்லை. இன்னைக்கு சுடிதார் போடுற ஒரு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை, ஓரளவுக்கு என்ன செய்யுது மறைக்குது. ஆனா அதுல கூட என்ன பண்றாங்க, மறைக்கிறதுக்குள்ள ஆடை பேரும் டைட் ஆக்கி, இந்த டைட் ஆக்கி மறைச்சு மறைக்காம டைட் ஆக்குனா மறைக்கிறது பேரா,
அவர் டைட்டாக்கி போடாமல் லூசான முறையில் அதை போட்டுக்கொண்டார்களே ஆனால் அது கூட ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆடம். குறிப்பா புர்கான் தான் போடணும் அவசியம் கிடையாது. ஏன் முகத்து மற்றதையும் இடவெளியெல்லாம் கொடுத்தீங்க, ஏன் காட்டுறீங்க, இது இஸ்லாம் சொல்லு, இது ஒரு உரிமை கொடுமை நீங்க நினைக்கிறீங்க, இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா வந்து அந்த திருமண விவாகரத்து தலாக்கு தலாக்குன்னு போயிடுறாங்க. இஸ்லாம் மார்க்கத்துல வந்து ஈஸியா பொம்பளையில தலாக்கு விட்டுறாங்க, அது ஒரு கொடுமை மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது பெண்களுக்கு செக்யூரிட்டி தான் இருக்குது. தலாக்குங்கிறது இருக்குத, ஒரு மனிதனுக்கு ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கல, சேர்த்து வைக்க முயற்சி பண்றோம் பிடிக்கல, மேலும் மேலும் முயற்சி பண்றோம் பிடிக்கல. இப்ப என்ன பண்றாங்க, இது வேணாம் நினைக்கிறான். வேணாம் நினைக்கக்கூடிய நேரத்துல பிரிஞ்சு போறதுக்கு வழி லேசா இருந்தா பிரிஞ்சு போயிடும் அம்மாட்டுக்கு. பிரிஞ்சு போறதுக்கு வழியை கடுமையாக்கி வச்சிருந்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகணும், வழக்கு போடணும், 5 வருஷம் காத்திருக்கணும் என்று சொன்னாங்க. என்ன செய்வான், அடுத்து ஒன்று தேவையில்லை, சாப்பாடு மாதிரி இது ஒரு தேவை. மனைவி சரியில்லைன்னா அவனுக்கு ஒரு ஜோடி வேண்டி இருக்குது, அவனுக்கு ஒரு தாம்பத்திய சுகம் தேவைப்படுது. இதுக்கு 5 வருஷம் ஒருத்தர் காத்திருக்க முடியாது. அவன் என்ன பண்றான், இது விவாகரத்து வாங்க முடிய மாட்டேங்குது, தீத்துட்டா ஈஸியா போயிருமே, மனனை ஊட்டி கொழுதி போட்டு ஸ்டவ் அடித்து இளம்பன் சாவு. இந்த ஸ்டவ் அடிக்கிற கேஸ் பூரா புருஷன் குடும்பத்தால் கொல்லப்படுறதுதான் அப்படின்னு பார்லிமெண்ட்ல அறிக்கை வைக்கிறான். பாராளுமன்றத்தில் ஸ்டவ் அடித்து ஸ்டவ் வெடிக்கிற ஸ்டவ் போறான், கேஸ் ஸ்டவ் வெடிக்க, கேஸ் ஸ்டவ் கூட வெடிக்காருங்க, வெடிச்சா மொத்த பில்டிங்கும் போயிடும். பொய் சொல்றாங்க ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவுன்னு சொல்லி, அது போலீஸ்காரன் கண்டுபிடிச்ச வார்த்தை. எந்த சமயத்தில் செத்தா ஸ்டவ் வெடித்து சாவு, ஸ்டவ் வெடித்து சாவுறதுல கொளுத்தி மனனை ஊத்தி கொளுத்தி போட்டு சாவடிக்கிறான் மாமியா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. பேர் எப்படி வருது, ஸ்டவ் எடுத்து இளம்பன் சாவுங்க, புடிக்காட்டி அனுப்பி விட்டா சொந்தமா அவ வாழ்க்கை வேற ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்து இருப்பாளா இல்லையா? அப்ப எமலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறத விட எது நல்லது, டைவர்ஸ் பண்ணி வீடு அனுப்புறது கெட்டதா? இஸ்லாம் என்ன பண்ணுது, பிடிக்காத ஆட்களை சேர்த்து வச்சுன்னா ஒண்ணு கொலை பண்ணுவான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றத்துடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது. அடுத்து என்ன செய்வான், அந்த அளவுக்கு கொடுமையா போலன்னு வைங்க, சரி கல்யாணம் பண்ண தானே பிரச்சனை, நான் ஒரு ஒப்பாட்டி வச்சு நடி பண்ணுவேன்னு கேட்பான். நீ பொண்டாட்டி சும்மா இரு, நாம ஒரு ஒப்பாட்டி வச்சுக்கணும் என்ன பண்ணிடுவே நீ அப்படின்னு கேட்டா இது கேஸ் கொடுக்க இயலுமா? நம்ம நாட்டில் 2வது கல்யாணம் பண்ணா தான் கேஸ் கொடுக்க முடியுமே தவிர வப்பாட்டி வச்சுக்கிட்டு கேஸ் கொடுக்க இயலாது. வப்பாட்டி வச்சுக்கிற நம்ம நாட்டு சட்டப்படி குற்றம் கிடையாது, எந்த செக்ஷன் அது போட இயலாது. என்ன நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி வப்பாடி தானே வச்சுக்கிட்டா போ, விரும்பி 2 பேர் சேரலான்னு வச்சுக்கிறாங்க, சட்டம் எப்படி இருப்பாங்க, சட்டம் எப்படி இருக்கு, கொண்டாட்டி இருந்தா கூட 2 பேர் விருப்பப்பட்டார்களே ஆனால் அவர்கள் கணவன் மனைவி போல வாழலாம், கணவன் மனைவின்னு சொல்லக்கூடாது, பயங்கரமான தத்துவம். எவ்வளவு கேடு கட்ட சட்டம்னு பாருங்க, இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப இதனால என்ன ஏற்படுகிறது, பிடிக்காத பொண்டாட்டிய பேருக்கு வச்சுக்கிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், தாம்பத்தியம் நடத்த மாட்டேங்கிறான், இன்னொருத்திக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும், அவளோட வப்பாட்டி வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறானு, இது நல்லதா? ஆனா போடா நான் பிடிக்காடி என்ன அனுப்புடா, நான் உன்னை நீ போறமா நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறேன்னு அனுப்புறது நல்லதா? அப்ப விவாகரத்து வந்து இஸ்லாம் வந்து எதுக்கு அனுமதிச்சிருக்குன்னா அனுமதி காட்டி இது நடக்கும். முஸ்லீம் பெண்கள் தான் ஸ்டவ் எடுத்து சாவுறது கிடையாது. ஏன் நமக்கு வேணாம், புடிக்காட்டி அனுப்பி விட்டுருவோம், வீட்டுக்கு வந்துரு, வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம், 2வது கல்யாணத்துக்கு பெரிய மேட்டரே கிடையாது. மற்ற சமுதாயங்கள்ல எல்லாம் உசுரோட அனுப்பி விட்டுறாங்க, இது நடக்கிறது. அதே மாதிரி ஆண்களுக்கு வழங்கணும், பெண்களுக்கு வழங்குறது, அதை நீங்க பாக்கணும். விவாகரத்து என்பது ஆண்களுக்கு வழங்கின மாதிரி பொம்பளைக்கு வழங்கலன்னு வைங்க, பொம்பளைக்கு பிடிக்கலங்கிற சேர்ந்துதான் வாழணும், அவளுக்கு முடியாதா, அவருடைய மாத்திரை கூட போட்டா போயிடும் போயிடும். இவனுக்கு தான் மன்னனை ஊற்றி கொளுத்த முடியும்னா அவளுக்கு என்ன முடியும், 2 மாத்திரை தூக்க மாத்திரை சேர்த்து கூட கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு. கதை நல்லா தான் படுத்தாரு, பொட்டுன்னு போயிட்டாரா, இந்த கேஸ் தான் அது பாதிக்கிறது, நல்லா தான் படுத்து. அப்போ பொம்பளைக்கு முடியும், பிடிக்காத சேர்த்து வச்சு சொன்னா அவளும் ஒரு அளவுக்கு தான் பாப்பா, அதுக்கு மேல என்ன செய்யும், வேற ஒரு வாழ்க்கை தேவைப்படும், இவனோட வாழ 5 முடியல, இவனை காலி பண்ணாதான் தெரியும், அவன் கோர்ட்டுக்கு போன 5 வருஷம் ஆகும், அவன் என்ன பண்றான், தீத்து கட்டிடு. அப்படி செய்யறவன் இருக்கான், மாத்திரை உறுதி பண்றவன் இருக்கிறான், அல்லது என்ன பண்ணுவான், அம்மி குழுவை தூக்கி போட்டு கொண்டவன்லாம் இருக்கிறான் புருஷன, அப்படி பேப்பர்ல வருது. இன்னும் சில பேர் என்ன பண்றான்னு கேட்டா, இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு புருஷனை கொள்றான், அதுவும் பேப்பர்ல டெய்லி வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ண, பிடிக்கலன்னா போய்கிட்டு இருக்கீங்க, ஏன் ஒருத்தர் கொள்றீங்க, சிம்பிளாக்கி விடுங்க, சாவு நடக்கல். இந்த கள்ளக்காதல் டாபிக்கே ஒழிச்சு கட்டுறதா இருந்தால் விவாகரத்து லேசானால் கள்ளக்காதல் வராது, கரெக்டான காதல் தான் வரும், திருட்டு காதல் வராது. இன்னொருத்தனோட சேர்ந்து கொண்டாடி புருஷன் கொடுறது, புருஷனை கொண்டாடி கொடுறதுல வராது. நேத்து கூட இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தேன், இன்னைக்கு பாண்டிச்சேரி எடிஷன் எல்லாம் பார்த்தேன், உங்கு ஊர்லாம் நடந்திருக்கிறது, எவனோ நண்பனோட பழவி இருக்கிறான், அவன் இவன் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டான், அவங்களுடைய 100 அறுத்து போட்டு கொலை பண்ணிருக்கான், பாருங்க எவ்வளவு கோவம் வந்துருக்கு, அவன் முன்னாடி கூட்டிட்டு போனதுனால. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவைய அப்படி ஓடுறா, விவாகரத்து நீ கஷ்டமாக்கி வச்சிருக்கீங்க, புருஷன் பிடிக்கல, இந்தப்பா எனக்கு பிடிக்கல, நம்ம ரெண்டு பிரிஞ்சுக்கிறோம், நீ என்ன போ, நான் என்கிட்ட போறேன், ஈஸியா பெருமா இல்லையா, யாரும் சாவ தேவையில்ல, கல்யாணம் பிரிக்க முடியாத அப்பம் புள்ள மாதிரி உறவாயுது, நம்மளா எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம், ஒப்பந்தம் செஞ்சா செய்ய சேடி பிரிஞ்சுட்டு போ அப்படி சொல்ற. இதுல ஒரு என்ன உரிமை கட்டு போச்சுங்கிற, விவாகரத்துங்கிறது லேசா இருக்கிறது.
அது மாதிரி அடுத்து என்ன செய்வாங்க பெண்களுடைய கொடுமை, அவங்களுக்கு வந்து பலதாரம் ஆம்பளுக்கு நிறைய பண்டாட்டி, அப்புறம் மட்டும் ஒரு மாப்பிள்ள அப்படின்னு கேட்பாங்க. இஸ்லாம் வந்து எல்லாரும் நாலு கல்யாணம் பண்ணி சட்டம் எல்லாம் போடல. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா ஆம்பளை இப்படிதான் இருக்கிறான், விளங்குதா, தடுமாறக்கூடியவனா இருக்கிறான், என்ன சட்டம் போட்டாலும் கல்யாணம் பண்ணாதான் வப்பாடி வைக்கிறது போறேங்கிறான். அப்ப இது தடுக்கிறதுல செய்யணும், நீ உன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியா உனக்கு இருக்க முடியல என்று சொன்னால், அவளை சந்தோஷப்படுத்த முடியல என்று சொன்னால், நீ வலிகத்து போயிருவே கடம்புரல் என்று சொன்னா, உன்னொருத்திய முறப்படி கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொன்னா போக மாட்டான். ஏன், கல்யாணம் சுமை சுமக்கணும், அவளுக்கு சோறு போடணும், சொத்து கொடுக்கணும், பிள்ளைகளை ஏம்புலன்னு ஒத்துக்கணும், அம்மாடின்னு வந்துருவான். சுமக்க வேண்டியது இல்லைன்னா ஒரு நாளைக்கு பத்து பார்ப்பான், ஒரு நாளைக்கு இருபது சுமக்க தேவையில்லை, 100 ரூபாய் கொடுத்து போயிட்டு இருக்க வேண்டியதானே. அப்ப நீ இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த தடுமாறக்கூடிய நிலை வந்துச்சுன்னு சொன்னா உனக்கு கல்யாணம் பண்ணது தைரியம் இருந்தா பண்ணு. இது கூட நம்ம என்ன சொல்றோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாருமே பலதாரம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு சட்டப்படி ஒண்ணும் செய்ய முடியல. இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது, அப்ப எல்லாரும் பண்றாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, ஏன்ப்பா இப்படி வப்பாட்டின்னு வச்சிருக்கீங்க, முறையை பொண்டாட்டிதாங்களப்பா அப்படின்னு பயந்துருவான். அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லு, அது கூட காரணம் இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவதற்கு கூட அது ஒரு காரணம். இஸ்லாம் சொன்ன காரணம், ஆண்களுக்கு பெண்களுக்கு உடல் தேவையில வித்தியாசம் இருக்குது. ஒரு பொம்பளையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மென்ஸ் டைம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு இந்த இல்லறத்தை அவங்க நாட மாட்டாங்க. பெரும்பாலும் சில பேர் அது நாடக்கூடியவங்க இருப்பாங்க, அதிகமான பேர் வந்து அந்த மாதவிடாய் நின்று போற 45-50 என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த நாட்டம் இல்லாமல் போயிடும். ஆனா ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவன் 100 வயசு ஆனாலும் திடகாத்திரமா உழைக்கக்கூடியவனா இருந்தா எல்லாருக்கும் முடியாது, யார் திடகாத்திரமா இருக்கிறானோ, உடலை கட்டா வச்சுக்கிறானோ, நல்லா உடலுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறான், அவனுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும், 85-90 வயசு ஆனா கூட அவனால் வந்து மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப அவனுக்கு ஒரு பெண்ணு தேவைப்படும், பொண்டாட்டி மாட்டேங்கிறான். என்ன செய்வாங்க, அதனால என்ன பண்றீங்க, நான் பேப்பர்ல எல்லாம் பாக்குறீங்க, இந்த வேலைக்காரிட்ட சிம்மிசம் பண்றவன்லாம் இந்த வயசுல உள்ளவன தான் இருப்பான். யாரு, என்ன 40-50 மேல, 25 வயசுக்கான சிம்மத்தை பண்ண மாட்டாயே, அவன் இந்த பொண்டாட்டிட்டு வாழ்றானே, பொண்டாட்டி அந்த சந்தோஷம் கொடுக்கறாள, 25 வயசு 50 வயசுக்காரன் என்ன செய்வான், பொண்டாட்டிக்கு கூட மாட்டேன்டுவா, மாட்டேன்னா என்ன செய்வான், வேலைக்காரி புடி. இந்த மாதிரி கேசுகள்லாம் எல்லாம் 45-50 பூராமே இந்த சில்மிச கேஸ் எல்லாம் இவங்க தான் மாட்டுவாங்க. அவங்களை சொல்லி குத்தம் கிடையாது, ஏன், அந்த சுகம் வீட்டுல கிடைக்கணும். இது போக இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் ஒரு காரணம், என்ன காரணம், வீட்டுல கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வயசான 25 வயசு வாலி பையன் இருக்கான், ஒரு 15 வயசு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன், அதோட புருஷன் ஒதுக்கிடுவாங்க. ஏன், அது வெக்கப்படுது, என்ன தப்பு செய்யற மாதிரி, தப்பு செய்ய தானே வைக்கப்படனே, இவங்க என்ன பண்றாங்க, பொம்பளை பிள்ளை வச்சு நம்ம எப்படி இருக்கிறது, ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு எப்படி இருக்கிறது, இப்படி நினைச்சுக்கிட்டே புருஷனை பட்டினி போடும்போது அவன் என்ன பண்றான், வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப இதெல்லாம் பெண்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் உணர்ந்து நடந்துகிட்டாங்கன்னு சொன்னா இதெல்லாம் நடக்காது, அவங்க கையில இருக்கிறது, அவங்க நினைச்சாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணாம இருக்கிறது ஆக்கவும் முடியும். அந்த நிலை ஏற்படுமையானால் நீ விபச்சாரம் பண்ணாத அப்படின்னு சொல்லு. இதுதான் கொடுமைங்கிறாங்களே தவிர இஸ்லாத்துல எந்த ஒரு கொடுமையும் கிடையாது. இது சம்பந்தமா ரொம்ப டீட்டெயிலா விளக்குன ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருக்கிறோம், இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதான்னு சொல்லி அந்த புத்தகம் ஒன்று ஐயாவுக்கு கொடுத்துருக்கோம்.